ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்லர் போகாமலே அற்புத பலன் தரும் பாடி மசாஜ் எப்படி செய்வது என்று பார்க்கலாம். நீங்கள் சலூனில் சென்று பாடி மசாஜ் செய்ய நினைத்தால் உங்கள் நேரமும் பணமும் தான் வீணாகும். சில பிரச்சனைகளுக்கு நாம் என்னதான் தீர்வு காண முற்பட்டாலும் நம் உடல் அதற்கு ஒத்து போவதில்லை. உங்கள் உடல் வலிக்கும் மற்றும் நிம்மதியான உறக்கத்திற்கும் பாடி மசாஜ் மிகவும் சிறந்தது. இதை உங்கள் வீட்டிலே செய்து பலன் பெறலாம். இந்த பாடி மசாஜ் கண்டிப்பாக உங்கள் பிஸி வாழ்க்கையை தொந்தரவு செய்யாது, அதற்கு பதிலாக நிறைய நன்மைகளை பரிசாக வழங்கும். எனவேதான் பாடி மசாஜ் செய்வதற்கான வழிமுறைகளை நாம் பார்க்கலாம். சரியான செய்முறையும் அறிந்து கொண்டால் வீட்டிலே நீங்களாகவே பாடி மசாஜ் செய்ய முடியும் என்பது சாத்தியமே. பாடி மசாஜ் என்பது எண்ணெய் மற்றும் மாய்ஸ்சரைசர் அப்ளை செய்வதல்ல. அந்த பொருளை உடலில் எந்த பகுதியில் அப்ளை பண்ணி மசாஜ் செய்ய வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். இதனால் இறுதியில் ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். சில தடவுதல், தட்டுதல், பிசைதல் போன்ற முறைகளை சரியாக செய்து இரத்த ஓட்டத்தை அதிகரித்து சருமத்தை மலர செய்ய வேண்டும். வீட்டிலே இந்த பாடி மசாஜ் செய்வதால் நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. சரி வாங்க, பாடி மசாஜ் எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். முதல் முறை, முதலில் பாடி மசாஜ் செய்வதற்கு அதிக தண்ணீர் அடங்கி உள்ள ஏதாவது லோஷனை எடுத்துக் கொள்ளுங்கள். மேலும் ஆயிலையும் எடுத்துக் கொள்ளலாம். தேங்காய் எண்ணெய், கடுகு எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் போன்றவையை பயன்படுத்தலாம். இதை வெதுவெதுப்பான தன்மையில் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது முறை, சூடான ஆயில் மசாஜ் மேற்கொண்டால் உங்களை சுத்தி யாரும் இல்லாமல் அல்லது தனிப்பட்ட அறையில் வைத்து செய்யவும், ஏனெனில் இது உடலில் செய்ய வேண்டியதாக இருக்கும். மூன்றாவது முறை, முதலில் மசாஜ் செய்ய உங்கள் பாதங்களில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். இதற்கு ஆயிலை உங்கள் கை விரல்களால் எடுத்து பாத விரல்களை நன்றாக மசாஜ் செய்ய வேண்டும். பிறகு ஆயிலை உங்கள் உள்ளங்கையில் தடவிக்கொண்டு பாதங்களின் நடுப்பகுதியை மசாஜ் செய்ய வேண்டும். மசாஜ் நேரான முறையில், அதாவது கால்களில் இருந்து பாதம் என்ற முறையில் செய்ய வேண்டும். முதலில் மேல் மற்றும் கீழ் பகுதிகளை மென்மையாக குறைத்து ஒரு பாதத்திற்கு 5 நிமிடங்கள் கணக்கில் மசாஜ் செய்ய வேண்டும். ஆயில் ஊறிவிட்டது என்றால் மேலும் சிறிது ஆயிலை எடுத்துக் கொள்ளுங்கள். நான்காவது முறை, பாதங்களுக்கு 2 அல்லது 3 முறை செய்த பிறகே மூட்டு பகுதிகளுக்கு வர வேண்டும். உங்களுக்கு இந்த பகுதியில் வலி இல்லாவிட்டால் ஒட்டுமொத்த உடலுக்கும் தட்ட ஊட்டத்திற்கான மைய பகுதியாகும். உங்களது இரு கைகளிலும் ஆயிலை எடுத்துக்கொண்டு மூட்டுகளை வட்ட வடிவ இயக்கத்தில் செய்ய வேண்டும். பட்டும் படாமல் லேசாக மசாஜ் செய்தால் போதுமானது. அதற்காக அழுத்த மசாஜ் செய்ய வேண்டாம். முறை 5, மூட்டு பகுதி முடிந்த பிறகு நேராக தொடையின் கீழ் பகுதி வரவும். இந்த பகுதிக்கு அதிகமான ஆயில் தேவைப்படும். தொடையின் கீழ் பகுதியை வட்ட வடிவ இயக்கத்தில் மசாஜ் செய்துவிட்டு மேல் பகுதி வரவும். தொடையின் உட்பகுதிக்கு மிகுந்த கவனம் எடுத்துக் கொள்ளவும். தொடை மசாஜ் நேரான முறையில், அதாவது மூட்டுகளில் இருந்து டாப் வரை இழுத்து செல்ல வேண்டும். ஆறாவது முறை, அடிவயிற்று பகுதிக்கு கொஞ்சம் அதிகமான நேரம் செலவழிக்க வேண்டும். தேவையான அளவு ஆயிலை எடுத்துக்கொண்டு வட்ட வடிவ இயக்கத்தில் அடிவயிற்று பகுதியில் மசாஜ் செய்ய வேண்டும். ஆயிலை மார்பின் நடுப்பகுதியில் தடவி அப்படியே பரப்ப வேண்டும். வயிற்றின் பகுதியை முழுவதுமாக கவர் பண்ண கொஞ்ச நேரம் ஆகும். ஏழாவது முறை, கடைசியாக இப்பொழுது உங்கள் தோள்பட்டைக்கு செல்ல வேண்டும். இதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஏனென்றால் ஒரு நேரத்தில் ஒரு கையை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். வலது தோள்பட்டையை இடது கைகளாலும் அதே மாதிரி மாற்றத்தையும் செய்ய வேண்டும். கழுத்தின் நடுப்பகுதியில் இருந்து தோள்பட்டையின் விளிம்பு வரைக்கும் வட்ட வடிவ இயக்கத்தில் மசாஜ் செய்ய வேண்டும். கைகளுக்கு வரும்போது நேரடியாக மசாஜ் முறையை மேற்கொள்ள வேண்டும். உள்ளங்கையில் இருந்து தோள்பட்டை வரை மசாஜ் செய்ய வேண்டும். நீண்ட தடவு மேற்கொள்ளாமல் சமமான நேரான முறையை மேற்கொள்ள வேண்டும். முறை 8, இறுதியாக உங்கள் உள்ளங்கையை மசாஜ் செய்ய வேண்டும். உங்கள் உள்ளங்கைகளை நீங்களே மசாஜ் செய்வதற்கு ஆயில் அப்ளை செய்து ஒரு நேரத்தில் 1 என்கின்ற முறையில் மசாஜ் செய்து வந்தால் உங்கள் முகமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.